ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி பூரியான் ஸ்வீட் சோமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. பூரியான் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, மாவு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் போல் இதில் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். மாவுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக இதில் நான் சேர்க்குறேன். மேல் மாவில் வந்து உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ வந்து மாவில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து இதுக்கு வந்து லூஸாக குழைக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து டைட்டாக கெட்டியான மாவாக குழைச்சி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக்குறதுக்காக இந்த மாதிரி நல்ல மாவு டைட்டாக பிணைஞ்சிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கையால் அடித்து நல்லா மாவை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா அடித்து பிணைஞ்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து சாஃப்டாக்கிட்டால் தான் வந்து பூரா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இதை மூடி வச்சிடலாம். பூரணம் செய்கிறது வரைக்கும் இது ஊறட்டும். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். இதில் முந்திரி திராட்சையை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை, ஓரளவு லேசாக பொன்னிறமாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க, தீச்சிடாமல். இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ முந்திரியும் திராட்சையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதே பேன்லேயே வந்து பொட்டுக்கல்லையும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கால் கப் போல் பொட்டுக்கல்லை சேர்க்குறேன். பொட்டுக்கல்லை வந்து நெய்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை, சும்மா ட்ரையாக இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கிட்டாலே போதும். பொட்டுக்கடலையே லேசாக வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கலர் மாற தேவையில்லை. இப்போ இதை வறுத்தாச்சு, இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்க்குறேன். கசகசாவை வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். கசகசா வறுத்துட்ருக்கும் போதே வந்து வறுத்த பொட்டுக்கடலையை நான் மிக்சி கப்பில் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ கசகசா வறுபட்டுருச்சு, இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பவுலில். இப்போ அடுத்ததாக தேங்காய் வந்து 1 மீடியம் சைஸ் தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். தேங்காய் வந்து எலசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் முத்தின காயாக வந்து இருந்தால் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிறது வரைக்கும், கலர் சேஞ்சஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இதை. தேங்காய் அந்த மாதிரி வறுத்துட்ருக்கும் போதே நான் வந்து பொட்டுக்கடலையை மிக்சியில் 1/2 அந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதையும் இதில் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சுகர் வந்து நான் 1/2 கப் சேர்க்குறேன் மெஷரிங் கப்பில். சுகர் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க 1/2 கப் சுகர் வந்து பத்தலை, அதனால் 1 கால் கப் எக்ஸ்ட்ராவாக இதில் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சுகர் வந்து இதுக்கு நான் மொத்தமாக வந்து 1/3 கப் போல் சேர்த்துருக்கேன். எப்போதுமே ஸ்டஃப்பிங் வைக்கிறப்ப நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சுகர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் வந்து 1 அளவுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் பத்தலைனா கூடவோ குறைச்சலோ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு அடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவை எடுத்து நல்லா உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். மாவை வந்து நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு அதுக்கப்புறமா உருண்டை போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து பிணைஞ்சிட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருண்டை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவில் கொஞ்சம் மைதா மாவு தடவிட்டு இப்போ நம்ம நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து ஓரளவு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை.
மாவு வந்து கொஞ்சம் நீங்கள் திக்காக தேய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்து வைக்கிறப்ப அது வந்து ஹார்டாகிடும், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு ஒரே ஷேப்பில் வேணும், அப்படி ரவுண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃபன் பாக்ஸோட மூடி இதில் வச்சு கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேய்ச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொல்கட்டாச்சில் வச்சு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு மூடி எக்ஸஸாக இருக்கிற மாவை வெளியில் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான பூரன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அச்சரை செய்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரே அளவாக கிடைக்கும். நீங்கள் இப்படியும் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சதில் இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பூரணத்தை சேர்க்குறேன். பூரணம் வந்து கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக. அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்ல பூரன் வந்து நிறைஞ்சி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது இந்த மாதிரி கையில் நல்லா இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு வேணும்னா தண்ணி வேணுனாலும் நீங்கள் லைட்டாக தண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டுக்கலாம். இது பூரண வெளிவராத அளவுக்கு இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட விருப்பம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் பிளேட்டில் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் காஞ்சிராமல் பார்த்துக்கணும். இதை வந்து செஞ்சு வச்சுட்டு பிளேட்டில் ஒரு இதில் மூடி வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இதை பூரணம் ஒன்று ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வச்சுருக்க கடாய்க்கு தகுந்த மாதிரி 1, 2, 3 சேர்த்துக்கோங்க. நிறையா போட்டுறாதீங்க, இது வேகிறதுக்கு கேப் வேணும். பூரன் வந்து இந்த மாதிரி மைதாவெல்லாம் வந்து பொறுமையாக கொஞ்சம் வெந்து வந்தால் தான் வந்து நல்லா வரும். நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிற ஐட்டம்லாம் வந்து தீயை கூட்டவோ ரொம்ப குறைக்கவோ செய்யாதீங்க. கரெக்டான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானது இப்போ இதை எடுத்துக்கலாம். பூரன் வந்து கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி நல்லா டார்க்காக இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூரன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் குடிக்காமல் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும். இதை வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முஸ்லீம்ஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த ரவா ஃபிர்னி கஞ்சோட இந்த பூரன் சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் எப்படி இருக்குன்னு நான் உடச்சி காட்டுறேன். நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.